வெல்கம் டு 5 மினிட் ப்ரொடியூஸ். தற்போதைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பறவைகளில் ரொம்பவே ஆபத்தான ஒரு பறவைனா அது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரக்கூடிய கேசோவரி பறவைகளை சொல்லலாம். ஆபத்தான பறவையாக பார்க்கப்படுற இதுக்கு சமீபத்தில் ஒரு ஆபத்து வந்திருக்கு. அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தோட ஒவ்வொரு பகுதிக்கும் பல்வேறு நேட்டிவ் ஸ்பீசிஸ் என்றது இருக்கும். அவை அந்த பகுதியிலேயே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவிலையும் அங்கே மட்டுமே வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் இருக்குது. அண்ட் அவையெல்லாம் உலகத்தோட மற்ற பகுதிகளில் இருக்க உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பயமுறுத்தக்கூடியவையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணுன்னா ஆஸ்திரேலியாவில் மட்டுமே காணப்படக்கூடிய இந்த மெகாபெட்டை குறிப்பிடலாம். ஃபார்ச்சுனேட்லி இதனால் மனிதர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. அஃப்கோர்ஸ் ஒரு உயிரினத்தை ப்ரொவோக் பண்ணாத வரைக்குமே எந்த ஒரு உயிரினமும் அது ரியாக்ட் பண்ண போகிறத கிடையாது. பட் ஸ்டில் இந்த மெகாபெட் மனிதர்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு உயிரினமா பார்க்கப்படுவது கிடையாது. இவை பழங்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு வௌவால் இனம். இது மட்டுமே கிடையாது, ஆஸ்திரேலியாவில் இதே மாதிரி பல்வேறு பயமுறுத்தக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. இதுல மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிரினங்களும் அடக்கும். அதுல ஒண்ணுதான் கேசோவாரிஸ். இந்த கேசோவாரிஸ் ஆஸ்திரேலியாவில் மட்டுமே கிடையாது, ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் இருக்க பப்புவா நியூகினியாவிலையும் இந்த வகையான உயிரினத்தை பார்க்க முடியும். பட் ஸ்டில் இது ஒரு குறுகிய பகுதியில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். பார்க்கறதுக்கு ஆஸ்ட்ரிச் மாதிரியும் ஈமு கோழி மாதிரியும் இருந்தாலும் இது அவற்றை விட ரொம்பவே ஆபத்தான ஒரு பறவை இனமா பார்க்கப்படுது. இது ஏன் ஒரு ஆபத்தான உயிரினமா பார்க்கப்படுதுன்னா இதோட ஸ்ட்ராங்கான கால்கள் மூலமா ஒருத்தரை தாக்குனா அவங்க இறந்து போறதுக்கு கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. 2019 இந்த கேசோவரி தாக்குனதால ஒருத்தர் இறந்து கூட போயிருக்காரு. அந்த அளவுக்கு இதோட கால்கள் ரொம்பவே ஃபோர்ஸ் அதிகமாயிருக்கு. அதே மாதிரி இது ஈஸியா ப்ரோவோக் ஆகக்கூடிய ஒரு உயிரினமும் கூட. இதனாலேயே பெருசா அங்க இருக்கவங்க யாரும் இந்த கேசோவரிஸ தொந்தரவு பண்றதே கிடையாது. இது மேக்சிமம் பழங்களை சாப்பிட்டு வாழக்கூடிய ஒரு உயிரினம் தான். இருந்தாலும் அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள், எலி, தவளை மாதிரியான உயிரினங்களையும் இது சாப்பிட்டு வாழ்ந்து வருவது தெரிய வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பறவை இனத்துக்கு எந்த உயிரினத்தின் மூலமா ஆபத்துன்னு கேட்டா வேற யாராலும் கிடையாது, மனிதர்களால தான். அவற்றோட வாழ்விடத்தை அழிச்சு அதுல ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸை உருவாக்குறது, அங்க போய் தங்குறவங்க வளர்க்கக்கூடிய நாய்கள் கடிச்சு அது உயிரிழப்பது, இது மட்டும் இல்லாம கார் ஆக்சிடென்ட்ல உயிரிழப்பதுன்னு இதோட எண்ணிக்கை கடந்த சில வருடங்கள்ல வெகுவா குறைய ஆரம்பிச்சிருக்கான். தற்போதைய நிலையிலன்னு பார்க்கும்போது மேக்சிமம் 4000 வரைக்குமான கேசோவரிஸ் தான் வைல்ட்ல, அதாவது அதோட இயற்கையான சூழ்நிலையில வாழ்ந்து வருவதா தெரிய வந்திருக்கு. அண்ட் இது நல்ல விஷயமே கிடையாது. என்னதான் இந்த உயிரினம் மனிதர்களுக்கு ஆபத்தான ஒரு உயிரினமா பார்க்கப்பட்டாலும், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு பிற விலங்குகளுக்கும் இது ஒரு ஆபத்தான உயிரினமா இருந்தாலும், அங்க இருக்க ஈகோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான உயிரினமா பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மலைக்காடுகள் உயிர்ப்போடு இருக்குன்னா அதுக்கு ஒரு வகையில இந்த கேசோவாரி பறவைகளும் ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க. ஏன்னா இவை அந்த பகுதியில மட்டுமே வளரக்கூடிய பெரிய அளவிலான விதைகளை கொண்ட பழங்களை சாப்பிட்டு சில கிலோமீட்டர் நடந்து போய் அந்த விதைகளை எச்சங்களின் மூலமா வெளியேற்றுவதனால்தான் மலைக்காடுகள் மிகப்பெரிய அளவுல பறந்து விரிஞ்சிருப்பதா ஒரு காரணத்தை சொல்றாங்க. இது ஆஸ்திரேலியாவோட மலைக்காடுகள் விரிவாக்கத்திற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இதோட எண்ணிக்கை குறையும் போது அங்க இருக்க ஈகோசிஸ்டம்க்கு அது நல்லதே கிடையாது, அது பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இதன் காரணமாகவே ஆஸ்திரேலியாவில் அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள் பட்டியல்ல இந்த கேசோவரி பறவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா அந்த பறவை ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிரினமாகவும் மாற்றப்பட்டிருக்கு. அண்ட் இந்த பறவைகளோட எண்ணிக்கையை எப்படி அதிகப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களோடு சேர்ந்து பல்வேறு திட்டங்களை போட்டுட்டு வருவதா சொல்றாங்க. எப்படியோ அந்த பறவையை அழியாம பாத்துக்கிட்டாலே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.